மனுஷன் பக்குவப்படுறது லேசான விஷயம் இல்ல. இளமையில நல்லா பக்குவப்படணும். நான் அடிக்கடி சொல்றது நம்ம வீட்டுல சாப்பிடுறோமே நீ எல்லாத்துலயும் ஒரு கருத்தை பார்க்கலாம். நான் ஆன்மீக மேடையா இருந்தா வேற சொல்லுவேன். இது இளைய சமுதாயம்ன்றதுனால சொல்றேன். பக்குவப்படுறதுன்றது லேசான விஷயமா? நீங்க ஆப்ப சாப்பிட்டுக்கிறீங்களா? இந்த தோசை சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா? நிறைய சாப்பிடுவீங்க. இந்த புதுசா ஒரு ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய உணவு ஒன்று பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா? அது ஆமாம். அப்போ அது கொத்து பரோட்டான்னு அது வேற பேர் வச்சுக்கலாம். இந்த மூணு உலகிலையும் பாருங்க, மூணுத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. இந்த ஆப்பம்னா அப்படி ஊத்துனது ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துருவான். அப்படி ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷத்துல எடுத்துருவான். ஒன் சைடு வந்தா போதும், சொன்ன உடனே பிடிச்சிக்கலாம் பார். அவன்லாம் ஆப்பம் மாதிரி. இந்த தோசை கதை ஒரு தடவை ஊத்தணும், மறுபடியும் திருப்பி பண்ணும். பள்ளிக்கூடத்துலயும் சொல்லி கொடுங்க, வீட்லயும் சொல்லி கொடுங்க. இந்த பரோட்டா எப்போ அது உருவாகும்னு சொல்ல முடியாது. அதை அடிச்சு நொறுக்கி போட்டு குத்தி பெரட்டி எடுத்து உருட்டி மறுபடியும் அடிச்சு வேக வச்சு இப்படி போட்டு அப்படி போட்டு வீட்டில் சொல்லி கொடுத்து வெளியில் சொல்லி கொடுத்து போனவன் வந்தவன் கெஸ்டெல்லாம் வந்தான் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து கேளு அவன் சொல்லி கொடுத்து எதுன்னுமோ மீடியா மூலமாக சொல்லி கொடுத்து அவனை எப்படியோ ஒன்று தேத்துறான் பாரு, அது பரோட்டா கேசது. எதுக்கு சொல்கிறேன்னா, பக்குவப்படுறது லேசான விஷயம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒன்று சொன்னால் பிடிச்சிக்கணும். இந்த பருவம் அருமையான பருவம், இந்த பருவம் அருமையான பருவம். இது இந்த வாய்ப்பு நமக்கு மீண்டும் கிடைக்காதையா? இந்த பருவத்தில் ரொம்ப நல்லா யோசிங்க, நல்ல நூல்களை படிங்க, நல்ல நூல்களை படிங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்துங்க. எண்ணம் சொல் செயல் மூணுத்துக்கு தொடர்பு உண்டு. வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுனா, நீ நீயாக இருக்கிற போது நீ நினைக்கிற வெற்றிகளை எல்லாம் அடைந்து விட முடியுமையா? இது சத்தியமான வார்த்தை. நான் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு போய் பேச போயிருந்தேன். நான் பேசுவதற்காக அங்கே உட்காந்துருக்கிறேன். அங்கே டாக்டர்ஸ் வந்து ஒரு 50 டாக்டர்ஸ் எல்லாமே பயிற்சியெல்லாம் முடிச்சு வெளியே போக போகிறாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர்களாக வெளியில் புறப்பட இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஆழ்ந்த கவனமும் சகிப்புத்தன்மை பொறுமை நிதானம் எல்லாம் இருக்கணும். உண்மையா இல்லையா? அது வந்து ஒரு தெய்வீக தெய்வத்துக்கு அடுத்த ஒரு செயல்பாடு உடையவர்கள். அப்ப டீன் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஊ ஆத்துல இருந்து ஒரு டம்ளர் நிறைய சாக்கடை தண்ணீரை கொண்டாந்து டேபிள்ல வச்சுட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நான் என்ன செய்யணும் அது மாதிரி நாங்க 50 பேர் நீங்க செய்யணும்னு சக்குன்னு அப்படி ஆள் காட்டி விரல வச்சார். வாயில எடுத்து ரசிச்சு சாப்பிட்டார். அப்படி விரல வச்சு அப்படி வாயில வச்சு ரசிச்சு சாப்பிட்டார். அப்படியே கூசுது. அத்தனை பேரும் கண்ணை இறுக்கி மூடின மாதிரி அப்படியே இது பண்ணா, ஐயோ இது மாதிரியாடா செய்யணும். ஒவ்வொருத்தனா வந்தா 50 பேர் 49 பேர் வாந்தி எடுத்தான். ஒரு ஆளுக்கு மட்டும் வாந்தியும் வரல ஒன்றும் வரல, அப்படியே நின்னான். எப்படி நீ வெற்றி அடைஞ்சேன்னா, தீனை பார்த்து சொன்னா நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை மாதிரி நான் செஞ்சேன்னா. நான் என்ன செஞ்சேன்? ஆள்காட்டி விரலை வேகமா வச்சிங்க, நடு விரல தான் வாயில வச்சிங்க. ஐயா, ஒரு செகண்ட்ல நடந்த விஷயம் அது, ஒரு வினாடியில நடந்த விஷயம். 49 பேரை கண்ண முன்னா இவன் ஒத்தனை உத்து பார்த்தா என்ன பண்றாருன்னு. ஒரு வினாடி தான் உங்களை வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் எப்பொழுதும் கவனமாக இருங்க. எப்ப நம்ம கவனமா இருக்கணும் ஐயா? கவனமா இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். கவனக்குறைவா இருந்தா போச்சு. ஆனா கடின உழைப்பை விட கவன உழைப்பு தான். அதில் நம்ம ரொம்ப தேர்ந்தவர்களாக இருக்கணும். நமக்கு ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, இன்னொருத்தர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாமே தேடுகிற வயசு இது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் இப்போ நான் கூட தான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் என்ன வச்சே சொல்கிறேன். துபாயில் இறங்கி துபாயில் இருந்து நாங்கள் புறப்படுறோம் விமானத்தில். 16 மணி நேரம் ஒரே நேரத்தில் பறந்து போய் சிகாகோவில் போய் இறங்கணும். ஏறி உட்காந்த உடனே என் பக்கத்தில், எனக்கு எப்பயுமே எல்லா பயணத்திலும் நான் ரொம்ப ரசிக்கிற ஆள். நான் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி கூட சேரன் எக்ஸ்பிரஸ்ல நான் அடிக்கடி வந்து ஈரோடு கோயம்புத்தூர்லாம் வருவேன்.
நான் வந்து கஷ்டமா எடுத்துக்கவே மாட்டேன் எதையுமே லைஃப்ல. அது ஒரு மகிழ்ச்சியா பாடமா, அது ஒரு அனுபவமா மாத்திக்குவேன். பத்து பத்துக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் புறப்படுது. சேரன் எக்ஸ்பிரஸ் புறப்படுது, நான் செகண்ட் ஏசியில் தான் பயணம் பண்ணுவேன், லோயர் பெர்த்து போட்டுக்குவேன். ஒரு அம்மா கை குழந்தையோட வந்துருச்சு, சார் உங்களை டிவிலாம் பார்த்துருக்கேன் சார், ரொம்ப நல்லா பேசுங்க சார், நீங்கள் லோயல் பெர்த்தா? ஆமாம்மா நான். சார் சார் நான் மேலே லோயல் அப்பர் பெர்த்துக்கு நான் போயிடுறேம்மா, நீ லோயல் பெர்த்து. அந்த அம்மா அழகாக கம்பளியை விரிச்சுது, பெட்ஷீட்டை போட்டுது, படுத்துது, ஒரு புடவை எடுத்தது, அந்த முனையில் செங்கலில் ஒன்று கட்டிச்சு, இந்த முனை இன்னொரு செங்கலில் கட்டி குழந்தைய அதில் போட்டு அது தூங்கிடுது. நான் மேலே அப்பர் பெர்த்தில் படுத்துக்கினேன், அந்த குழந்தை இருக்கிற பக்கமாக தலை வச்சுங்கிறேன், அது என்ன பார்க்குதுன்னு நான் அதை பார்த்துங்கிறேன். அது சிரிச்சது, கொஞ்ச நேரம் தான் சிரிச்சது, இதை இந்த மூஞ்சின்னா நினச்சதே தெரியல. அது அழ ஆரம்பிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுன்னா என்னடா இது அழுகுதுன்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட சொல்லணும், நான் அதை அசந்து தூங்குது அந்த அம்மா. சரி போனால் போக போகுது குழந்தை தானேன்னு சொல்லி அந்த துணியை பிடிச்சி அப்படியே இப்படி அப்படியே அசைச்சிருந்தேன். அந்த அம்மா சொல்லுது, தலையடிக்காமல் பார்த்து ஆட்டுங்க சார். இதை கொண்டாந்து நான் எது நடந்தாலும் வீட்டில் போய் சொல்லிடுவேன், அதான் பார்த்தாலே தெரியுது முகமே ஏமாளின்னு. அது ஒரு அனுபவமாக எடுத்துங்க. அனுபவ பாடத்துக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை வழி நடத்துகிறவங்கன்னா பெரியவங்க, இந்த மாதிரி பெரியவங்க கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமையா. நீ இப்போ தெரியாது உனக்கு, போக போக தான் தெரியாது, போக போக தான் தெரியும். எப்பயுமே சின்ன பிள்ளைகள்னா அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர்கள், பெரியவங்க எப்பயுமே அறிவும் அனுபவமும் நிறைந்தவர்கள். அதுக்கு நிகர் உலகத்திலே கிடையாது. அனுபவம் வழிகாட்டணும், அறிவு பின் நடக்கணும். நான் சின்ன உதாரணம் சொல்லட்டுமா, 15 வருஷத்துக்கு முந்தி சிதம்பரத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கினேன், ஒரு பொடி பையனை கேட்டேன், ஏ கண்ணா நடராஜர் கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்தால் அரை மணி நேரம் ஆகும் சார், நாய் துரத்தினா 5 நிமிஷம். இதுக்காக ஒரு நாயை தேட முடியுமாடான் நான். சரி போடான்ட்டேன். ஒரு 65 வயசு ஒரு பெரியவர் திண்ணையில் உட்காந்துங்கிறார். அவரை போய் கேட்டான், ஐயா எவ்வளோ? எதுவுமே சொல்லலை. அந்த பையனே தேவலாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போட்டான். இவர் ஒன்றுமே சொல்லலையேன்னு அப்படி கொஞ்சம் தூரம் போன பாரு, 7-8 அடி வச்சேன், கை தட்டி கூப்பிட்டாரு, தம்பி இங்கே வாங்க 20 மினிட்ஸ் அப்படின்னாரு. ஏன் இவன் முதல்லயே சொல்ல வேண்டியதானே, என்ன ஏன் போக விட்டு கூப்பிட்டேன், நீ எந்த ஸ்பீடில் நடக்கிறன்னு எனக்கு எப்படியா தெரியும், உன் ஸ்பீடை கணக்கு போட்டேன், 20 மினிட்ஸ் முடிவு பண்ணி. இதுக்கு பேர் தான் அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் எங்கேயும் கேளுங்க ஐயா. அதனால தான் நம்ம நாட்டில் ஒரு பொன்மொழி, மாதா பிதா குரு, மூணு பேர் அனுபவசாலிகள். மாதா என்ன செய்யறா, இடுப்பில் சுமக்கிறா, இடுப்பில் சுமந்து வெள்ளிக்கிண்ணத்திலே பால் சோற்றை பிசைந்து அம்மாவுக்கு ஒருவாய், அப்பாவுக்கு ஒருவாய், தாத்தாவுக்கு ஒருவாய், பாட்டிக்கு ஒருவாய், எதிரூட்டனுக்கு ஒருவாய், பக்கத்துல அக்காவுக்கு ஒருவாய்ன்னு உறவுகளை அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பகுத்துண்டு சாப்பிட வேண்டும் என்ற பண்பாட்டையும் ஊட்டுங்கிற போதே சொல்லிக் கொடுக்கிற முதல் ஆசிரியை தாய் தான். அப்பா என்ன செய்யறார், இடுப்பில் தூக்க மாட்டார், அவர் தூக்கவும் தெரியாது, உட்காரும் நம்மால முடியாது, அப்படியே தூக்கி சக்கர தூக்கி மேல தோல்ல வைப்பார். என்ன அர்த்தம், நாம் பார்க்காத ஊரை என் மேல நீயாவது பாடுறான்னு இந்த உலகத்தையும் ஊரையும் காட்டுறேன். ஆசிரியர் உன்னை இடுப்பிலும் தூக்க மாட்டார், தோளிலும் தூக்க மாட்டார், உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று தன்னம்பிக்கையை தருகிறவரே ஆசிரியர்கள் மட்டும்தான். அவர்களை தவிர வேறு எவராலும் முடியாது, எவராலும் முடியாது. அதனால்தான் மாதா பிதா குரு, இந்த மூணு பேரை நீ நன்றியோட வாழ்நாள் முழுவதும் பார்த்தேன்னா தெய்வம் கூட. அதனால அனுபவம் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த துபாயில பிளைட்ல உட்காடுறேன், என் பக்கத்தில் உட்கார்ந்தவர் என்னை கேட்டார், என்ன கேட்டார், திருநீரை வச்சுக்கிற, குங்குமம் வச்சிருக்கிற, கடவுள் பக்தி உனக்கு அதிகமானார், என்னடா போற இடம்லாம் கேள்வி கேட்டுங்கிறான். வீட்டில் அவ கேள்வி அதிகமாக கேட்கறான்னா நான் வெளியிலே அதிகமாக வர்றது, இங்கே இவன் தொந்தரவு பண்றானேன்னு சொல்லி அப்புறமா சொல்றனாலும் விடமாட்டான். ஏன் 16 மணி நேரம் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்க போறான். அப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் நேரம் யோசிச்சு இப்படி கேட்டேன், என்ன கேட்டான், கடவுள் பக்தி அதிகமா? ஆமா. அடுத்த கேள்வி கேட்டான், முன்பின் பார்க்காத கடவுளை நீ எப்படி நம்புறேன்னா? என்னடா வம்பா போச்சு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சொன்னேன், இந்த பைலட் இருக்கிறாரு, விமானத்தை ஓட்டி போகிற பைலட்டு, அவரை முன்பின் நீ பார்த்துருக்கிறியான்னு? இல்லைன்னா. அப்பா
முன்பின் பார்க்காத பைலட்டு இந்த விமானத்தை பத்திரமா கொண்டு போய் சிகாகோவில் சேர்ப்பான்னு நீ நம்புறல்ல, அந்த நம்பிக்கை தாண்டா எங்க நாட்டில் கடவுள் நம்பிக்கையா நாங்க வச்சிருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் விபூதி கொடுமா. எதுக்குன்னா எப்பயுமே தம்பி ஒன்னு வச்சு இங்க ஞாபகம், எதிரில் வரும்பவன் இரும்பு மனம் படைத்தவனாக இருந்தாலும் கவலை இல்லை, என் மனம் காந்தமாக இருந்தால் இரும்பு ஈர்க்கப்படும் என்கின்ற ரகசியத்தை தாங்கிக் கொள். உயரத்தில் இருக்கிற வெண்மேகம் உயர்ந்த இடத்தில் இருக்கலாம், அதனால் யாருக்கும் பயனில்லை. கீழே இறங்கி வருகிற கார்மேகம் தான் பூமியையே செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது என்றால் நீங்கள் இறங்கி வருவதற்கு தயாராக இருந்தால் உங்களை ஏற்றி விடுவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். அது உண்மை, சத்தியமான வார்த்தை. ஒரு வார்த்தையை சொல்றேன், பதிஞ்சு செஞ்சு பதிவு பண்ணிக்கோ. பூக்களாக இருக்க விரும்பாதீர்கள், பூக்களாக இருக்க விரும்பாதீர்கள், உதிர்ந்து விடுவீர்கள். செடிகளாக இருக்க விரும்புங்கள், பூத்துக்கொண்டே இருப்பீர்கள், பூத்துக்கொண்டே இருப்பீர்கள். அந்த பருவம் இந்த பருவம், நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். எண்ணம் தான் ஒரு மனிதனுக்கு வலிமை சேர்க்கிற மிகப்பெரிய ஆயுதம். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுமம் என்பது இழுக்கு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அந்த எண்ணத்தை கூர்மைப்படுத்திக் கொள், அந்த எண்ணத்தை வலிமையாக்கிக் கொள். பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கிரண கதிர்களுக்குள்ளே இருக்கின்ற நெருப்பு சக்தி இருப்பது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் நெருப்பு பற்றுவதில்லை. ஒரு லென்ஸ் மூலமாக ஒருமுகப்படுத்துகிற போது நெருப்பு உருவாகிறது என்றால் பறந்து விரிந்து கிடக்கிற உன் எண்ண அலைகளை ஒருமுகப்படுத்து, அங்கே சத்தியமாக ஒரு சக்தி பறந்து உன்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும். அதை உருவாக்கு, அதை உருவாக்கணும். அதுதான் மிகப்பெரிய வலிமை. எப்பயுமே நம்ம இயல்பா இருக்கணும், இயல்பா இருக்கணும். எங்க ரேஷன் கடையில் எனக்கு ஒரே ஒரு கிலோ சக்கரை தான் என் அட்டைக்கு. நான் மாதம் மாதம் போய் வாங்கிட்டு வருவேன். எங்க வீட்டில் வேலைக்காரமா இருக்க அந்த அம்மா போய் வாங்கிட்டு வரும், பாவம் எனக்கு பரிதாபப்பட்டு. போன மாசம் நானே வாங்கிட்டு வரேன்னு போனேன். ஒரு கிலோமீட்டர் தூரம் எங்க அந்த ரேஷன் கடை, அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போனேன், சர்க்கரையை வாங்கினேன், ஒரு கிலோ தான் போட்டான். வீட்டுக்கு வந்தேன், எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு அதுக்குன்னு ஒரு ஆழாக்க வச்சுருக்குறான், அது அளந்து பாப்பா போலுங்குது. அஞ்சு இருந்ததுன்னா ஒரு கிலோ, இது நாலரை இருக்குது. எங்கேயா ஒரு கிராம் சர்க்கரைண்ணா? நான் எனக்கு ஏற்கனவே உடம்பு இருக்குது தெரியும், நான் ஏன் தொட போகிறேன். அதை கேட்கலையா, குறையுது அப்படியா? சரி விடு, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, இப்போ நீ கேட்குறியா நான் கேட்குறேன், ஆனால் போய் சரி நீங்கள். மறுபடியும் போனேன். போன உடனே, தம்பி 100 கிராம் சுகர் குறையுது என்ன, நீ எப்படி வந்தேன்னோ. ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் ஒரு கிலோமீட்டர் திரும்பி நடந்து போனால் திரும்பி ஒரு கிலோமீட்டர் நடந்தால் சுகர் குறையும் சார்ண்ணா. நான் ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டது சார் அன்னைக்கு. சாதாரண ஒரு மனிதனுக்குள்ளே எவ்வளவு அருமையான ஒரு ஹியூமர் சென்ஸ், நகைச்சுவை உணர்வு இருக்குது பற்றியா, இதுதான் ஏன் நமக்கு வேணும். அவன் என்ன சம்பளம் ரொம்ப குறைவாக வாங்குறான், குறவை வாங்குறான் சார், இருந்தாலும் அவனுக்குள்ள மன நிறைவா இருக்குது பார்த்தீங்களா. நானும் தென்கட்சி சாமிநாதன், இந்த இன்று ஒரு தகவல் சொல்லுவார்ல ஐயா, அவரும் நானும் ஒரு நாள் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு அருமையான பயணம். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது கூட பாருங்க பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க. அது தொழிலாக போவானா பேசுகிறதா, காதில் விழுந்தா சந்தோஷமாக பாருங்க. தென்கட்சியார் நானும் ட்ரெயினில் போகிறோம், வைகையில் போயிட்டுருக்கிறோம், மதுரையில் பேசிட்டு விழுப்புரத்தில் நிற்குது. புறப்படுற நேரத்தில் அப்படி ட்ரெயின் மூவ் ஆக போகுது, மசாலா வடை வாசனை கம்மகம்மன் இருக்குதுடான்னாரு. தே வாங்கிட்டு வரையான்னு வேகமாக ஒன்று ட்ரெயின் புறப்படு, வேணாம் வேணாம் வேணான்னாரு. இல்லைங்கய்யா இருங்கய்யா, தே பக்கத்தில் இருக்குதுன்னு ஓடி போய் 20 ரூபா நோட்டை பழிச்சு நேர்த்து கொடுத்து, கிட கிடக்கணும் சீக்கிரம் வடைய கட்டு தம்பி, ட்ரெயினை பிடிக்கணுன்னு. என்ன கட கிடக்கணும் சிரிக்கிறான் அந்த பையன். ஏ நான் சிரிக்கிற மாதிரி எதுவுமே சொல்ல, எதுக்கு சிரிக்கிறேன்னு. அவன் வடையை வச்சு எலியை தான் பிடிப்பான், நீ ட்ரெயினே பிடிக்கணும்னு சொல்கிற பார்த்தியா, ரொம்ப பெரிய ஆளியா நீ. ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ சுகம் இருக்குது பார்த்தீங்களா. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லையா. உலகத்திலேயே தலை சிறந்தது எது தெரியுமா? உலகத்திலேயே தலை சிறந்தது நட்பை விட உலகத்தில் தலை சிறந்தது எதுவும் இல்லை.
உண்மையா ஒரு காலத்துல உறவு இருந்தது அந்த இடத்துல ஒரு காலத்துல உறவு இருந்தது அந்த கால இடத்துல இன்னைக்கு உறவுகளை கருவிகள் ஆக்கிரமித்துக் கொண்டது. வீட்டுக்குள்ளே அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் கூடத்தில் உட்கார்ந்து கூடி பேசினார்கள். கலவரம் கலகலப்பு இருந்தது. கருவிகள் அவரவர் கையில் வந்த பிறகு கலைந்து பேசுகிறார்கள். கலவரம் தான் மிஞ்சுகிறது. அதான் வீட்டுக்குள்ள செல்லெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயாவது பயன்படுத்தீங்கன்னா கூட நல்லதுக்கு பயன்படுத்துங்க ஐயா. எந்த கருவியும் தப்பு இல்லை. ஆனா நம்ம தான் வீணா போறோம். வருத்தத்தோடு சொல்றேன். கும்பகோணம் பக்கத்தில் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். ஒரு அமைப்பாளர் வீட்டில் தங்கியிருக்கிறேன். டேபிள் மேலே செல்லு கிடக்குது. அது யாரோ செல் அடிக்கிறாங்க. அது யாருமே எடுக்கல. அது ரிங்டோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எட்டி பார்த்தேன் பகீர்னு ஆகி போச்சேன். அது அந்த அம்மா செல்லாம். அது ஹஸ்பண்ட் ஒன்று ஹஸ்பண்ட் டூவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்படி தாய் இருக்கிறது ஒத்தந்தானே என்ன அப்படின்னா அவர் ரெண்டு நம்பர் வச்சுக்கிறாருன்னு சண்டாளங்களா. இப்ப ரெண்டு நம்பர் வச்சுக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஒன்னு ஹஸ்பண்ட் டூன்னு போடுவான். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தொலைஞ்சிட்டையா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே நான் பாரதி. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லாத போச்சு. மகிழ்ந்து குலாவி நீ எங்க இருக்குது எங்க சார் இருக்குது. நல்ல ரிங்டோனாவது வைக்கணும் வருங்காலத்துல. திருச்சியில் சங்கம் ஹோட்டலில் போய் ரோட்டரி கிளப் கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு நான் போய் தங்கியிருக்கிறேன். என் பெட்டு பக்கத்தில் ஒருத்தர் தங்கியிருக்கிறாரு. அஞ்சு மணிக்கு அவருக்கு எவரோ செல் அடிக்கிறான் சார். அந்த ஆள் சண்டால பாய் வச்சுக்கிறான் பா ரிங்டோன். உசுரே போகுது உசுரே போகுதுன்னு வச்சுருக்காங்க. அன்னைக்கு நாள் பூரா என் மனசே சரியில்லை. அது காலையில் எழுந்து அதே கேட்பான். நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கணும். இன்னைக்கு சமூகத்துக்கு அது தெரியல சார். வார்த்தைகள் என்பது பலம். வார்த்தைகள் என்பது பலவீனம். ஐயா சொன்னாரு சீனிவாஸ் சொன்னார் பாருங்க நல்ல பேச பழகுங்கய்யா. நீ யார் என்பதை மூளைக்குள்ள இருக்கிற சரக்கு என்னன்னு பேசினாதான் தெரியும். அது சொல்ல தெரியல சார். அது உன் நெஞ்சிலே இது வரமாட்டேன் சொல்லக்கூடாது. தெளிவான பேச்சு தெளிவான எழுத்து அதுதான் உங்களுடைய சிந்தனைக்கு வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய வாயில் என்றால் பேச்சு மிகப்பெரியது ஒரு கலை. புத்திசாலித்தான கூர்மை எப்ப நம்ம தெளிவா இருக்கணும் சார். எப்பயும் நம்ம தெளிவா இருக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா. 1972 4/8/72 தான் நான் முத முத சீபரம் முதல்ல பள்ளியில வேலைக்கு சேர்ந்தேன். அந்த ஆண்டு ஆண்டு விழா என்னுடைய நான்கு புத்தகங்கள்ல முதல் புத்தகத்துல சிரிப்போம் சிந்திப்போம்ன்ற புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க கல்ச்சரல் நடத்துற மாதிரி நாங்கள் ஆண்டு விழாவில் நிறைவில் பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த டிராமா எல்லாம் போடுறது. அது என்னுடைய அனுபவத்தில் நான் எழுதிருந்தேன். அது பிற்காலத்தில் எல்லாமே அது மேடையில் வந்துடுது. அப்போ என்ன பண்ண ரெண்டு பையன் அதே மாதிரி பாய்ஸ் போர்டு ஹைஸ்கூல். அப்போ ரெண்டு பையனை தேர்ந்தெடுத்து எனக்கு பாரதியார் மேல ரொம்ப உயிர் மூச்சு. பாரதியார் மேல ரொம்ப உயிர் மூச்சா இருந்ததுனால பாஞ்சாலி சபதத்தை நாடக வடிவில் ஆக்கி ரெண்டு பையனை நடிக்க வச்சு ஒரு பையனை பாஞ்சாலி வேஷம் போட்டு ஒரு பையனை துரியோதனன் நடுறான்னு சொல்லி துரியோதனன் துச்சாதனன் நடிக்கிறார் சொல்லி துச்சாதனன் நடிக்கிறவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தேன். ஏன் அவன் ஒரு புடையை தான்டா கட்டின்னு வருவான். நீ இழுக்கிற மாதிரி பிடிச்சின்னு உச்சி இழுத்து இழுத்து போட்டுறாத. நம்ம மானம் அவமானமா போடும்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். ஓகே சார் நீங்க சொன்ன சரி சார். அது மாதிரி அவனுக்கு வசனம் இவனுக்கு வசனம் தனித்தனியா கொடுத்தாச்சு. 6:30 என் நாடகம் வரப்போகுது. அப்போதான் ஒருத்தன் ஓடியாந்து காலையில் சொல்கிறான் சார் அந்த ரெண்டு பேருக்கும் சாயந்தரம் 5 மணிலேருந்து தகராறுன்னா இன்னமும் நடக்க போதுறான்னு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் போச்சு வந்து வேலை சிக்கலாகிடும் சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துங்கிறேன். அவன் வந்தான் பாஞ்சாலியை நடிக்கிறான். அவன் கக்க ககவரை நகைத்த பெருங்குடன் கையா பற்றி பரபரன வீதியை எழுத்து வர மாதிரி பாவனை பண்ணிட்டு ஆடி விலைப்பட்ட தாதி நீ உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன்னு கொடை சர்சான்னு உரி போட்டாயா. நான் எதை செய்யக்கூடாதுன்னு அதை செஞ்சுட்டான். இந்த பையன் பேண்ட் சாட்டையோட நிற்குது. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் பாருங்க மகா கெட்டிக்காரன். என் பயப்படுவேன் சார். அப்படியே கையை தூக்கி மேலே வச்சான். ஐ கையை தூக்கி ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றி என்று உன்னை நான் வேண்டினேன் கோவிந்தா. என்னை ஆணாகவே மாற்றி விட்டாயே கண்ணான்.
சார், இது நான் எழுதாத வசனம், ஆண்டவன் அவனுக்குள்ள எழுதி வைத்த வசனம். சமயமும் சந்தர்ப்பமும் உங்களுக்காக காத்திருக்கிறது, அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் சுந்தர் பிச்சை என்ன, அதற்கு மேலே கூட நீங்கள் வரலாம். அதை பயன்படுத்தணும். எப்பொழுதும் உழைப்பதற்கு தயாரா இருங்க, மகிழ்ச்சியை மையப்படுத்துங்க, மனசுல தேவையற்றதை தூக்கி எறிங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் ஐயா உங்களுடைய ஏக்கனர் ராமலிங்க சேர்மன் ராமலிங்க சாரு பெரிய ஐயா இருக்காரு, செங்கோடனா அவரு ஐயா பேரு செங்கோட, அவங்க எல்லாம் இருக்காங்க, மூத்த பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்க அம்மா ஊடகங்கள் கிடையாதுயா, திருப்புறம் எத்தனை சேனல்யா குப்பைங்க, அவ்வளவும் குப்பையை கொண்டாந்து கொட்டுது. ஆனா இந்த ஊடகத்தையும் வெற்றி கொண்டு நீங்கள் வெற்றி உலா வருகிறீர்கள் என்றால் உங்களை நான் சத்தியமாகவே பாராட்டுவேன். பிரதிநிதியாக அம்மா இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையில். அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போது 2 மணிக்கு பரட்டினா 3 மணிக்கு பரட்டுவேன், திடீர்னு எழுந்து போய் 5 மணிக்கு படிப்பேன். எங்க அம்மாவுக்கு ஏக சந்தோஷம், 5ஆம் கிளாஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் வந்துருவான், அதுக்கு அவ்வளவு ஆசை. எப்படி வச்சு சொல்றேன், 2 மணிக்கு படிக்கிறான், 3 மணிக்கு படிக்கிறான், 5 மணிக்கு படிக்கிறான், பையன் தூங்கவே மாட்டேனுது. 10 நாளா பாக்குறேன், ஒரே போராட்டமா இருக்குது. அதுக்காக போய் புரசத்தை புரட்டினேன், நான் வச்ச மயிலறக்கு குட்டி போட்டுதான் நான் பார்த்தேன். அது குட்டியும் போடல, ஒரு மட்டியும் போடல. 11வது நாள் பாக்குறேன், குட்டி போட்டுது சார், எனக்கு சந்தோஷம் தாங்கல, எப்படி போட்டுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் துன்பம் தாங்க முடியாம எங்க அம்மா அதுலயே கொஞ்சம் புட்டு பக்கத்துல வச்சிட்டா. குழந்தையின் உள்ளத்தில் இயங்கி கிடக்கிற ஏக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர் தாயை தவிர பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா இதை சொல்றேன், அம்மாவுக்கு அப்பாவுக்கு வேறுபாடு உண்டையா? அப்பாவும் அம்மாவும் வாசல்ல நிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல இருந்து துள்ளி ஓடுறான், ஓடி வர்றான் பிள்ளை. அம்மா கேட்கிற கேள்வி வேற, அப்பா கேட்கிற கேள்வி வேற. அப்பா கேட்பாரு, டேய் என்னடா என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் கொடுத்தாங்க, என்னென்ன பேப்பர் கொடுத்தாங்க, எவ்வளவு மார்க்கு? அம்மா சொல்ல, இவர் வாங்க படிக்கிற காலத்துல வாங்கி குவிச்சுட்டாரு, சும்மாரியா வாடியா செல்லம், அம்மா கொடுத்தன தயிர் சோறு மத்தியானம் பத்துச்சாடா கண்ணு பத்துச்சாடா. ஏன் தெரியுமா, அப்பா அறிவை நோக்கி பயணப்படுவார், அம்மா அடிவயிறு நோக்கி பயணப்படுவார். அடிவயிறு காய்ந்தால் அறிவு தீந்து விடும் என்ற ரகசியம் அந்த தேவதை தவிர உலகத்தில் யாருக்கும் தெரிய முடியாது. யாருக்கும் தெரியும்.